ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஒரு செப்பல் வாங்கியிருந்தேன், அந்த செப்பலோட ரிவ்யூ தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி நீச்சாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணதுமே எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. என்ன ஷாக்கிங்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டர் பண்ணது இந்த செப்பல் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணது இதில் பிங்க் கலர் செப்பல் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் எனக்கு வந்தது இந்த மாதிரி ப்ரௌன் கலர் செப்பல் தான் எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு லுக் பார்க்குறதுக்கு நான் ஆர்டர் பண்ணது இந்த செப்பல் இல்லை, டோட்டலாக வேறு செப்பல் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் நல்லா பார்த்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது ஆர்டர் பண்ணது சேம் இதே செப்பல் தான், கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகியிருக்குன்னு. நான் ஆர்டர் பண்ணது இந்த பிங்க் அண்ட் ப்ளூ கலர் செப்பல் தான், பட் எனக்கு ரிசீவ் ஆனது இந்த ப்ரௌன் கலர் செப்பல். இந்த ஸ்லிப்பரோட குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இதை எக்ஸ்சேஞ்ச் ரிட்டர்ன் எதுவும் பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்லிப்பரோட மெட்டீரியல் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ரப்பர் மெட்டீரியல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்லிப்பரை போட்டு நம்ம நடக்கிறப்ப ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் ஆர் ரப்பர் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் செப்பல் மேக் பண்ணியிருக்காங்க, பட் அந்த நடக்கிற ஏரியா மட்டும் ரொம்பவே சாஃப்டாக நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டியான ஃபுட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலரில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க டிசைன். நான் நம்பர் 8 ஸ்லிப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகியிருந்தேன். இந்த ஃப்ளவர் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லிப்பரோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஏதாவது தண்ணியில் மிதிச்சுட்டு நம்ம போகிற டைம் நமக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த ஸ்லிப்பரோட லாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான், எப்போவுமே பிளாஸ்டிக் செப்பலில் கொடுக்குற மாதிரி தான் லாக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 3 லாக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வாங்குகிற எல்லா பிளாஸ்டிக் செப்பல்லையுமே இந்த மாதிரி தான் லாக் இருக்கும். இதுவும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. நம்ம கழட்டி மாற்றுற மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த லாக் போயிட்டுனா அதை மறுபடி யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா செப்பல் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்லிப்பர் போடுறதுக்குமே ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. ரஃப் யூஸ்க்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு ரஃப் யூஸ்க்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஸ்லிப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லிப்பரை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. கால் வலி இருக்கிறவங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்லிப்பரோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 206க்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்லிப்பருக்கு 4 to 9 வர சைஸஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ஓவரால் இந்த ஸ்லிப்பர் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. பட் இந்த கலர் சேஞ்ச் ஆனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஓகே. ஸ்லிப்பர் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, ரொம்பவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. சைஸஸும் 4 to 9 வர அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த செப்பலோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.